வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கையில் பாரிய மனிதவள நெருக்கடி ஏற்படுவதை தடுப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதைவிட பிரதிநிதி ஹனா சிங்கர் ஹம்டி தெரிவித்துள்ளார். இலங்கை சுதந்திரமடைந்ததிலிருந்து இப்போது மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு பின்னணியில் இவ்வாண்டின் இறுதியில் இலங்கையில் பாரிய மனிதவள நெருக்கடி ஏற்படுவதை தடுப்பதற்காக உணவு பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகிய மூன்று முக்கிய துறைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தியிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதைவிட பிரதிநிதி ஹனா சிங்கர் ஹம்டி தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையினால் நிகழ்நிலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இலங்கையின் நிலவரம் குறித்து தெளிவுபடுத்துகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையின் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கும் நிலையில் அதனால் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ள 1.7 மில்லியன் மக்களுக்கு அவசியமான உதவிகளை வழங்குவதற்காக 47.2 மில்லியன் டாலர் நிதியை கோரும் செயற்திட்டத்தை நாம் இலங்கையின் ஏனைய பங்காண்மை தரப்புகளுடன் இணைந்து வெளியிட்டிருக்கின்றோம். இலங்கை சுதந்திரமடைந்ததிலிருந்து இப்போது மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றது. இது பாரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதுடன் உணவு பாதுகாப்பு, அத்தியாவசிய பொருட்களுக்கான கிடைப்பனவு, சுகாதார சேவை மற்றும் கல்வி சேவையை பெற்றுக்கொள்ளல் உள்ளடங்கலாக பல்வேறு துறைகளிலும் மிக ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. இப்போது சுமார் 5.7 மில்லியன் மக்கள் மனிதாபிமான உதவிகள் தேவைப்படும் நிலையில் இருப்பதாக எமது இலங்கை கிளை கட்டமைப்பு மதிப்பீடு செய்துள்ளது. இந்நிலையில் மிகவும் அவசரமாகவும் அத்தியாவசியமாகவும் உதவிகள் தேவைப்படுகின்ற பின்தங்கிய பிரிவினரை இனங்கண்டு அவர்களுக்குரிய உதவிகளை வழங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அதேவேளை இவ்வாண்டின் இறுதியில் இலங்கையில் பாரிய மனிதவள நெருக்கடி ஏற்படுவதை தடுப்பதற்காக உணவு பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகிய மூன்று முக்கிய துறைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தியிருக்கின்றோம். அதனை முன்னிறுத்தி உதவி செயற்றிட்டங்களை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கை மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாக கவலை வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது இலங்கை முகம் கொடுத்திருக்கும் பொருளாதார நெருக்கடி காரணமாக பெருமளவான மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளரின் கீழான மனிதாபிமான விவகாரங்கள் மற்றும் அவசர உதவி வழங்கல் தொடர்பான ஒருங்கிணைப்பாளர் மார்டின் கிரிவிட்ஸ் கவலை வெளியிட்டுள்ளார். இருப்பினும் இந்நெருக்கடி தீவிரமடைவதை தடுப்பதற்கு அபிவிருத்திசார் உதவிகளை வழங்குவது அவசியம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் மார்டின் கிரிஃபிஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை தற்போது முகம் கொடுத்திருக்கும் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக பல மில்லியன் மக்களின் வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு பின்னணியில் வெகுவாக பாதிக்கப்பட்ட 1.7 மில்லியன் மக்களுக்கு அவசியமான அத்தியாவசிய உதவிகளை வழங்குவதற்கு 47 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குமாறு நாம் கோரியிருக்கின்றோம். எனினும் இது மேலும் பாரிய நெருக்கடியாக மாறுவதை தடுப்பதற்கு அபிவிருத்தி செயற்றிட்டங்களுக்கு அவசியமான உதவிகளை வழங்குவது இன்றியமையாததாகும் என அவர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. இதன்போது அரசியல் அமைப்பின் 21வது திருத்தச் சட்டம் மூலம் இன்று மீண்டும் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. அரசியல் அமைப்பின் 21வது திருத்தச் சட்டம் மூலத்தின் உத்தேச திருத்தச் சட்டம் கடந்த வாரம் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்ட போதிலும் அந்த வரைவுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. எனவே மேலும் சில திருத்தங்களை அறிமுகப்படுத்த அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் முன்மொழிவுகளை உள்ளடக்கி இன்று மாலை நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் மீண்டும் 21வது திருத்தச் சட்ட மூலத்தை முன்வைக்க முன்மொழியப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 21வது திருத்தச் சட்ட வரைவு தொடர்பான பல முக்கிய விடயங்கள் தொடர்பில் அனைத்து தரப்பினருக்கும் இடையில் பொது இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக
இம்மாத ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்டதுடன் இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக கட்சித் தலைவர்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை பல தடவைகள் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்படி நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச 21வது அரசியல் அமைப்பு திருத்தச் சட்ட வரைவை இன்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளார். நாட்டை மீட்பதற்கான எந்த ஒரு திட்டத்தையும் பிரதமர் முன்வைக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பிள தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்று ஒரு மாதமாகியும் நாட்டை தற்போதைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்பதற்கான எந்த ஒரு திட்டத்தையும் முன்வைக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பிள தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு கடந்த மார்ச் மாதம் அரசாங்கத்தினாலோ அல்லது எதிர்கட்சியினரோ ஹரி மக என்ற செயற்றிட்டத்தை முன்வைத்ததை தவிர பொருளாதார நெருக்கடிக்கான தீர்வை இதுவரை முன்வைக்க முடியவில்லை. இதேவேளை அவர்களால் நாட்டில் முன்வைக்கப்பட்ட செயற்றிட்டமானது அமைச்சுகளில் இருந்து நீக்கப்பட்டதன் பின்னர் அதிகம் பேசப்படவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் அமைச்சு பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டமே பேசு பொருளாக மாறியது. நாங்கள் பிரதமரின் நியமனம் முடிந்தவுடனேயே அவரை சந்தித்தோம். அந்த சந்திப்பில் மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் கால அடிப்படையிலான செயற்றிட்டத்தை முன்வைப்பதன் முக்கியத்துவத்தை விளக்கியுள்ளோம் என உதயகம்மன் பிள தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு உதவிகளை வழங்கும் இந்தியாவை சீனா பாராட்டியுள்ளது. பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கும் இலங்கைக்கு பெருமளவான உதவிகளை வழங்கி வரும் இந்தியாவை சீனா பாராட்டியுள்ளது. இலங்கைக்கு அவசியமான உதவிகளை வழங்குவதற்கு இந்தியாவுடனும் ஏனைய சர்வதேச நாடுகளுடனும் இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாகவும் சீனா தெரிவித்துள்ளது. இலங்கை விவகாரம் தொடர்பில் சீனா வெளிவிவகார அமைச்சகம் இவ்விடயத்தை தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கைக்கு பெருமளவான உதவிகளை செய்திருப்பதை நாம் அவதானித்திருப்பதுடன் அதனை நாம் பாராட்டுகின்றோம். இவ்வாறானதொரு சூழ்நிலையில் இலங்கை மற்றும் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கும் ஏனைய அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கும் அவசியமான உதவிகளை வழங்குவதற்கு இந்தியாவுடனும் ஏனைய சர்வதேச நாடுகளுடனும் இணைந்து செயற்பட தயாராக இருக்கின்றோம் என சீன வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அது மாத்திரமன்றி சில தினங்களுக்கு முன்னர் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதைவிட பிரதிநிதி ஹனா சிங்கருடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது உணவு மற்றும் மருந்து பொருட்களின் கிடைப்பனவு என்பன அடிப்படை மனித உரிமையாகும். எனவே இலங்கையின் மனித உரிமைகள் பாதுகாப்பிற்கு உதவுவதாக மேற்குலக நாடுகள் கூறுவதை உரியவாறு செயற்படுத்த வேண்டும் என இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென்கோங் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் சுற்றி வளைப்புகள் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டறிவதற்கான சுற்றி வளைப்புகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளதாக நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரை அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்தமை தொடர்பில் 70 சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் விசாரணை பணிப்பாளர் அசில பண்டார தெரிவித்துள்ளார். அத்துடன் அரிசி விலையை காட்சிப்படுத்தாமை தொடர்பில் 150 சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய அந்த சுற்றி வளைப்புகளுடன் தொடர்புடைய வர்த்தகர்களுக்கு எதிராக அடுத்த வாரத்திற்குள் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அபராத தொகையினை அறவிட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிவிவகார அமைச்சின் தூதரக அலுவலகம் இன்று மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் சேவையை வழங்கவுள்ளது. அரசு திணைக்களங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வெளிவிவகார அமைச்சின் தூதரக அலுவலகம் இன்றைய தினம் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தமது சேவையை வழங்கவுள்ளது. இவ்விடயத்தை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் நாளை 14 திகதி பூரண விடுமுறை தினம் என்பதனால் நாளைய தினம் வெளிவிவகார அமைச்சின் தூதரக அலுவலகம் மூடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் 15 திகதி முதல் வெளிவிவகார அமைச்சின் தூதரக அலுவலகத்தின் வளமையான சேவைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் வெளிவிவகார அமைச்சின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
நாட்டிலுள்ள அனைத்து மதுபான சாலைகளும் நாளை மூடப்படவுள்ளன. பொசன் பூரணி தினத்தையொட்டி நாளை நாட்டிலுள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக உள்நாட்டலவர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு இவ்விடயத்தை அறிவித்துள்ளது. சூதாட்ட நிலையங்கள், கேளிக்கை விடுதிகள், இறைச்சி விற்பனை நிலையங்கள் என்பனவும் பொசன் பூரணி தினத்தில் மூடப்பட வேண்டும். அத்துடன் சிறப்பு அங்காடிகளில் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படக்கூடாது எனவும் பொது நிர்வாக உள்நாட்டலவர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. எரிசக்தி துறையில் பாரிய அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது என ஜேவிபியின் யாழ்ப்பாண அமைப்பாளர் இனா சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் உள்ள தீவக பிரதேசங்கள் அனைத்தையும் இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கு தாரை வார்க்கின்ற வேலைகள் முன்னெடுக்கப்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் இனா சந்திரசேகர் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடு பொருளாதார ரீதியாக பாரியதோர் நெருக்கடியான நிலையை சந்தித்திருக்கின்றது. இந்த நெருக்கடியின் பொழுது இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது மக்கள் அன்றாட தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கு பாரியதோர் நெருக்கடியை மக்கள் சந்தித்து வருகின்றார்கள். எரிசக்தி துறையில் இன்றைக்கு பாரிய அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. கீடமாக இலங்கையில் வடபகுதியில் இருக்கின்ற தீவக பிரதேசங்கள் அனைத்தையுமே இன்றைக்கு அதானி கம்பெனிக்கு தாரை பார்க்கின்ற ஒரு நடவடிக்கை இவர்கள் எடுத்து வருகின்றார்கள். அந்த அதானி கம்பெனி விஷயமாக இலங்கையின் மின்சக்தி துறையில், அதாவது காற்றலை மின்நிலையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாகவும், அதற்கு விஷயமாக வடபகுதியில் இருக்கின்ற முக்கியமான தீவக பகுதிகள் தாங்களுக்கு வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை பிரயோகித்திருப்பதாகவே இன்றைக்கு எங்களுக்கு தெரிய வருகின்றது. மன்னார், நெடுந்தீவு உள்ளிட்ட இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பல தீவக பிரதேசங்களையும் தம்பசப்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார்கள். அது மாத்திரமல்ல, விஷயமாக கச்சத்தீவு பிரதேசத்தை தம்பசப்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு இவர்களால் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. தமிழ்நாட்டில் இருந்து மீன் துறையில் ஏற்றுமதியின் மூலமாக கிடைக்கின்ற வருவாயில் 70% வருவாய் வேறெங்கும் அல்ல, இலங்கை கடல் பரப்பில், விசேடமாக வடப்பகுதி கடல் பரப்பில் பிடிக்கின்ற மீன்கள் மூலமாக தாங்களுக்கு லாபம் கிடைப்பதாக இந்திய தமிழ்நாட்டு ஆய்வாளர்கள் கூட குறிப்பிட்டிருக்கின்றார். எமது நாடு, எமது தீபக பிரதேசம் இன்றைக்கு இந்திய அதானி கம்பெனிக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கின்றது. இதில் விசேடமாக மக்கள் விடுதலை முன்னணி என்ற வகையில் நாங்கள் இதற்கு எங்களுடைய கடுமையான எதிர்ப்பினை தெரிவிக்கின்றோம். கச்சத்தீவை வழங்க இந்தியாவுக்கு வழங்குமானால், அதேபோல் நெடுந்தீவு பிரதேசத்திற்கு இந்திய மீனவர்கள் வருவார்களாக இருந்தால், அவர்கள் எங்களது பிணத்தின் மீது ஏறியே இந்த பிரதேசத்திற்கு வர வேண்டும் என்று இலங்கையில் இருக்கின்ற வடப்பகுதியை பிரதிநிதித்துவம் செய்கின்ற மீனவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் அந்த மீனவர்களுடைய போராட்டத்திற்கு மக்கள் விடுதலை முன்னணியாக நாங்கள் எங்களுடைய பூரணமான ஆதரவினை பெற்றுக் கொடுப்போம். முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் அமைக்கப்பட்டு வரும் விகாரையில் புத்தர் சிலையை பிரதிஷ்டை செய்யும் முயற்சிக்கு கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டதால் புத்தர் சிலையை பிரதிஷ்டை செய்யும் முயற்சி கைவிடப்பட்டது. முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் நீதிமன்ற கட்டளையை மீறி நிர்மாணிக்கப்பட்ட விகாரையில் கபோ கல்லிலானால புத்தர் சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி அப்பகுதியில் ஒன்று கூடிய தமிழ் மக்களின் எதிர்ப்பினால் கைவிடப்பட்டுள்ளது. கபோ கல்லினாலான புத்தர் சிலையொன்றினை பிரதிஷ்டை செய்வதற்கும் அங்கு புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பௌத்த விகாரையின் கலசத்துக்குரிய விசேட பூசை வழிபாடுகளை மேற்கொள்வதற்கும் நூற்றுக்கணக்கான பௌத்த பிக்குகள் மற்றும் இராணுவத்தினர், பௌத்தாலோக நற்பணி மன்றம், தென்னிலங்கையை சார்ந்த பெரும்பான்மை இனத்தவர்கள் குருந்தூர் மலையில் ஒன்று கூடியிருந்தனர். குருந்தூர் மலையானது தமிழ் மக்களின் புராதன வழிபாட்டிடம் என குறிப்பிட்டு அப்பகுதி மக்களும் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளும் தொடர்ச்சியாக எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்றனர். இந்நிலையிலேயே நேற்றைய தினம் குருந்தூர் மலையில் புத்தர் சிலையை நிறுவுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சியை அப்பகுதி மக்களும் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளும் இணைந்து எதிர்த்தனர். மக்களின் எதிர்ப்பினால் புத்தர் சிலையை பிரதிஷ்டை செய்யும் நடவடிக்கை கைவிடப்பட்டது. குருந்தூர் மலைக்கு வருகை தந்திருந்த தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அனுரமானதுங்க போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு கலந்துரையாடியதோடு குருந்தூர் மலையையும் பார்வையிட்டார்.
இதன்போது கருத்து வெளியிட்ட தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம், குருந்தூர் மலைப்பகுதியில் தொல்லியல் ஆய்வின் மூலம் கிடைத்த எச்சங்களை பேணி பாதுகாப்பதற்காக புனர் நிர்மாணம் செய்யும் வேலைகளையே தாம் முன்னெடுப்பதாகவும், அங்கு புதிதாக கட்டுமானங்களை கட்டடங்களை எதிரையும் தாம் கட்டவில்லை எனவும் தெரிவித்திருந்தார். குருந்தூர் மலையில் இடம்பெற்ற போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திர் என் வினோ நோகராதலிங்கம் ஆகியோரும், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், கந்தையா சிவனேசன் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அந்த அகழ்வு பணிகள் நடைபெறுகின்ற இடங்களுக்குள் வந்து பொதுமக்கள் செல்லக்கூடாது என்ற சட்ட விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தி கொண்டு இரகசியமான முறையிலே வந்து இங்கே ஒரு பௌத்த தாதுகோபம் கட்டுவதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு இந்தளவு வரைக்கும் அந்த கட்டிடம் உயர்ந்து நிற்கின்றது. இப்போ இது தொல்லியல் திணைக்களத்தினர் இதற்கு முழுமையாக உடந்தையாக இருந்து ஒரு பொய்யான முறையிலே வரைபடங்களை எல்லாம் தயார்படுத்தி இவர்கள் இதனை கட்டுவதற்கு ஒத்துழைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஏற்கனவே நீதிமன்றத்திலே வழக்குகள் போடப்பட்டு, தமிழ் தரப்பினால் வழக்குகள் போடப்பட்டு 2018 வழக்குகள் நடைபெற்று வருகின்றது. அந்த வழக்கு நீதிமன்ற தீர்ப்பின்படி வந்து இங்கே எந்த ஒரு தரப்பும் கட்டுமானங்களில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்த பொழுதும் கூட அந்த நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய போலீசார் அதனை நடைமுறைப்படுத்தாமல் சட்டத்துக்கு முரணான முறையிலே வந்து இங்கே கட்டுமானங்களில் ஈடுபடுகின்ற சிங்கள தரப்பை பாதுகாக்கின்ற விதமாகத்தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். 60 பேருக்கு மேல் வந்து உடனடியாக அவர்களை ஒரு இடத்திலும் நுழைய விடாமல், இந்த இப்படியான விழாக்கள் போன்ற நடவடிக்கைகளை செய்ய விடாமல், புத்த மத திணிப்புகளை மேற்கொள்ள விடாமல் நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கின்றோம். ஈட்டில் கடைசியாக வந்து எங்களுக்கு பதில் வழங்கிய தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் அல்லது அதனோடு சேர்ந்த காவல்துறையினர் இல்லறமாக சொன்ன ஒரு பதில், தாங்கள் உடனடியாக நிறுத்துகின்றோம் என்றும், மேற்கொண்டு மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலாளர் உட்பட இந்த பிரதிநிதிகளை, இதனோடு சம்பந்தப்பட்ட பிரதிநிதிகளை அழைத்து இதற்கான ஒரு சரியான முடிவு கிடைத்ததன் பின்பு தாங்கள் இந்த பணிகளை தொடர்வதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போது இங்கே வந்து பார்த்தபோது ஒன்று தெரிகிறது, எங்களுடைய இருந்த சைவ அடையாளங்களும் இங்கே இல்லை. இப்படியாக ஆக்கிரமிப்பானது சிங்கள பௌத்த இனவாதிகளிடம் இனவாதிகளிடம் ஊன்றி போய் எங்களுடைய வடக்கு மாகாணமோ கிழக்கு மாகாணமோ இன்னும் நிலத்தை பறித்து கொண்டிருக்கின்றார்கள், மதத்தை திணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இதே உண்மை. இலங்கையில் நிலவும் நெருக்கடி தொடர்பில் இந்தியாவின் வெளிவிவகாரங்களுக்கான நாடாளுமன்ற ஆலோசனை குழுவுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க உள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கையில் நிலவும் நெருக்கடிகள் குறித்து அந்நாட்டின் வெளிவிவகாரங்களுக்கான நாடாளுமன்ற ஆலோசனை குழுவிற்கு எதிர்வரும் June 18 இவ்விளக்கம் அளிக்க உள்ளார். இந்த கூட்டத்தில் இந்திய வெளியுறவு செயலர் மற்றும் அதிகாரிகளும் பங்கேற்க உள்ளனர். இலங்கைக்கு எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ள விடயங்கள் தொடர்பிலும் கருத்தாடல்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவின் வெளிவிவகாரங்களுக்கான நாடாளுமன்ற ஆலோசனை குழுவில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, சிவசேனா ராஜ்யசபா உறுப்பினர் பிரியங்கா சதுர்வேதி, திமுக ராஜ்யசபா உறுப்பினர் திருச்சி சிவா, பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் ராஜ்தீப் ராய் ஆகியோர் உறுப்பினர்களாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.